ஹே காய்ஸ், வெல்கம் டு அனிதா சம்பத் விலாக்ஸ். ரொம்ப சாரி, ஒரு அன்பிளசன்ட் மூஞ்சோட இந்த விலாகை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, பட் இது ஒரு அன்பிளான்டு விலாக். என்னன்னா, நான் வாங்கின பாத்திரத்தோட ரிவ்யூ தான் இது. இன்னைக்கு வந்து தீபாவளிக்கு மறுநாள். நான் தீபாவளிக்கு முன்னாடி நாள், அதாவது முந்தானேத்து பாத்திரம் வாங்குறதுக்காக போயிருந்தேன். வீட்டில் சுத்தமாக பாத்திரமே இல்லை. அந்த பாத்திரம்லாம் வாங்கினதோட பில்லு வந்து 24,500 வந்துருச்சு. நிறைய பாத்திரம்லாம் இல்லை, கொஞ்சம் தான் இருந்தாலும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்கினாலும் ரொம்ப நாள் நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்கு வாங்கியிருக்கேன். ஏன்னா நான் அவ்வளோ பட்டுட்டேன் பயங்கரமா. நான் ஆல்ரெடி வச்சிருக்க பாத்திரம் நிறைய துருப்பிடிக்குது. நான் இருக்கிறது குன்றத்தூர்ல, இங்கே தண்ணி வந்து பயங்கர ஹார்டு வாட்டர். ஸோ அந்த உப்புக்கு வந்து நிறைய துருப்பிடிக்குது. ஸோ நல்ல கிரேட்ல வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஹை கிரேட்ல 430 மேலே இருக்க கிரேட்ல நிறையா வாங்கினதுனால இந்த ப்ரைஸ் வந்து வந்திருக்கு. சமைச்சும் முடிச்சிட்டேன் அதுல ஒரு குக்கர்ல. இருந்தாலும் திடீர்னு தோணுச்சு, சரி இவ்வளோ இருக்கு, என்னென்னலாம் இருக்கு, என்னென்ன ப்ரைஸ் வருது அப்படின்னு காட்டினா, இப்ப இருக்க யாராவது ஒருத்தவங்க வாங்கணும்னு நினைச்சாங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுனால இது சடன் விலாக். அதனால நானும் பார்க்க பக்கி மாதிரி இருக்கேன். சரி வாங்க விலாக் பார்க்கலாம். ஓகே, ஸோ பில்லு வந்து 24,500 எனக்கு வந்து ஆஃபர் பண்ணாங்க. இப்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு ஆக்சுவலி அந்த கடையில். அந்த கடைக்கு நான் கொஞ்ச நாள் முன்னாடி ஆட் பண்ண போயிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததை பார்த்துட்டு அப்பவே மைண்ட்ல வச்சிருந்தேன் ஒரு நாள் வரணும்னு சொல்லிட்டு. அங்கே போனும்போது நிறைய இதுக்கு 25%, 50% ஆஃபர் இருந்ததுனால எனக்கு வந்து ஒரு 2,500 குறைஞ்சிது. ஸோ 22,000 வந்து பில் வந்தது. ஸோ என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கறது உங்களுக்கு காட்டுறேன். மீரா பாருங்க, பாவமா படுத்திருக்கோம். நான் இந்த பாத்திரம் வச்சோடனே அங்கே போய் அமைதியாக உட்காந்து வேடிக்கை பார்க்குறேன் விலாக். ஓகே, இதை எந்த கடையில் வாங்கின எங்கே இருக்குது அப்படிங்கிறதுலாம் நான் விலாக் போக போக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இல்லை, பாத்திரம் வாங்கினதுக்கு ரீசன் என்னென்னா, என்னோட கிச்சனில் வந்து சுத்தமாக பாத்திரமே இல்லை. சம்டைம்ஸ் நான் ஒன்று கழுவி சிங்கில் போட்டுட்டு அது திரும்பியும் கழுவி 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 அடுத்த பொரியல் அடுத்த இதுன்னு நான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நிறைய பாத்திரம் வந்து ரொம்ப பேடாயிருச்சு. அதில் நிறைய வந்து அந்த டாட் டாட்டாக வந்து ரஸ்ட் ஃபார்ம் ஆகுது. ஏன்னா நான் இப்போ குன்றத்தூரில் இருக்கேன், தண்ணி பயங்கர ஹார்டு வாட்டரு. அதனால் அந்த உப்புக்கு வந்து எல்லாமே டாட் டாட்டாக ஆயிடுச்சு. நல்ல குவாலிட்டியாக வாங்கும்போது அந்த மாதிரி சீக்கிரம் ஆகாது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே நிறைய குவாலிட்டிஸ் இருக்குது, லைக் 330, 130 அந்த மாதிரிலாம் இருக்குது. நான் வச்சிருக்கிறது மேபி 100-200 இருக்குது போல. அதனால் ரொம்ப பேடாக இருந்தது. 330 ஒரு ஹார்ட்னஸ் வந்து இருக்கணும் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அப்போ தான் நல்லா குவாலிட்டியாக இருக்கும். இப்போ நீங்கள் டிஷ் வாஷர்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 330 இருந்தால் தான் டிஷ் வாஷர்லாம் நீங்கள் நல்லாவே வச்சு அதை யூஸும் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நான் பேசிக்கலி வாங்கணும்னு நினச்சேன் பாத்திரம். ஆனால் டிஷ் வாஷரே யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க எங்கள் வீட்டில், ஏன்னா ரொம்ப ஹார்டு வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு கடைக்கு போனால் இங்கே எல்லாமே 430 இருந்துச்சு குவாலிட்டி. லோ குவாலிட்டியில் இங்கே பாத்திரமே கிடையாது, எல்லாமே நல்ல குவாலிட்டி பாத்திரம். அது மாதிரி சூப்பராக இருந்தது. ஆட் பண்ண தான் போனேன், பிடிச்சிருந்தது. ஸோ திரும்பியும் அவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போனேன். பிரபா பரவாயில்லன்னு எனக்கு ஒன் ஹவர் ஆச்சு என் வீட்டிலேருந்து டிராஃபிக்கில் போக, பரவாயில்லன்னு போய் வாங்கினேன். எனக்கு ரொம்ப ஹாப்பி. வாங்கினதில் வர்த்தாக தான் வாங்கியிருக்கேன் ஆக்சுவலி இந்த ப்ரைஸ்க்கு. என்ன நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். இது எல்லாமே நீங்கள் பார்க்குற எல்லாமே 430 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட கிரேடு வந்து 430 கிட்ட அந்த மாதிரி 430 தான். ஓகே, பாத்திரங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ஸ்கின் கேர் பண்ண வேண்டிய டைம். உங்க ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாவே இருக்கு, ஒரு பிரைட்னஸே இல்லப்பா இப்போ அப்படின்னு நினைச்சீங்கனாலும் சரி, இல்ல ஆக்னி மார்க் வந்துட்டு போயிருச்சு டாட் டாட்டா இருக்கு ஆனா போவே மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சாலும் சரி, இல்லனா ஹைப்பர் பிக்மெண்டேஷன் மூக்கு சுத்தி வாயை சுத்தி இந்த சைட்ஸ்ல இந்த தாடி வளர்ற இடத்துல இங்கெல்லாம் கருப்பு கருப்பா பேச்சஸ் இருந்தாலும் சரி, இது எல்லாமே ஈஸியா போறதுக்கு ஒரு சூப்பரான வழி இருக்கு. இந்த டெர்மோகோவோட டிரான்ஸலெக்ட் பிக்மெண்டேஷன் கரெக்டர் ரேஞ்ச், ரேஞ்ச்னா ஒன்னும் இல்ல அதுலயே எல்லாமே அப்படின்னு அர்த்தம். டிரான்ஸலைக் அப்படின்னா என்ன அப்படிங்கறத சொல்றேன். டிரான் எக்ஸமிக் ஆசிட் அதுவும் அசாலிக் ஆசிட் இதுவும், இது ரெண்டுமே வந்து ஒரு போர்டன்டான இன்கிரீடியன்ஸ். இந்த ரெண்டு இன்கிரீடியன்ஸும் சேர்ந்து இந்த ஒரே ப்ராடக்ட்ல இருக்கனால ரெண்டையும் சேர்த்து டிரான்ஸலைக் ஆசிட் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஃபர்ஸ்ட், டெர்மோகோவோட டிரான்ஸலைக் பிக்மெண்டேஷன் கரெக்டா ஃபேஸ் வாஷ் வச்சு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. இதுல 1% டிரான் எக்ஸமிக் ஆசிட், 1% அசாலிக் ஆசிட் இருக்கு. ஸோ இது ரெண்டுமே உங்க ஸ்கின்னோட இம்பியூரிட்டிஸும் கிளீன் பண்ணும், ஸ்கின்னோட நேச்சுரல் ஆயில் எடுக்கவும் எடுக்காது, மேக்கப்ப கூட ரிமூவ் பண்ணும், ஆக்னி மார்க்ஸும் குறையும், ஸ்கின் நல்லா பிரைட் ஆகி ஒரு டோன் நீங்க எக்ஸ்ட்ராவே ஆயிடுவீங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா டெர்மோகோவோட டிரான்ஸலைக் பிக்மெண்டேஷன் கரெக்டர் சீரம் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. இதுல 3% டிரான் எக்ஸமிக் ஆசிடும் 10% அசாலிக் ஆசிடும் இருக்கு. ஸோ ரெண்டுமே போட்டன்ட் இன்கிரீடியன்ட், ஸோ செம்மே ஒர்க் பண்ண போது. ஆக்னி மாஸ் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் எல்லாத்தையும் கம்மி பண்ணி ஸ்கின் பிரைட் ஆக்கிரும். இதுல எக்ஸ்ட்ராவா ஆல்பா ஆர்புடின் இருக்கு, அது வந்து எக்ஸ்ட்ரா மெலனின் ப்ரொடக்ஷன் நல்லா கம்மி பண்றதுனால கம்ப்ளெக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இந்த மாதிரி நீங்க சீரம் யூஸ் பண்ணிட்டு பகல்ல வெளியே போறீங்க சன் இருக்கும்போது அப்படின்னா சன்ஸ்கிரீன் போட்டே ஆகணும். ஸோ இந்த சன்ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா டெர்மோகோவோட 1% ஹைலூரானிக் லாங் லாஸ்டிங் சன்ஸ்கிரீன். இது 6 hours வரைக்கும் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ஸோ 2 hours ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிற கவலை உங்களுக்கு கிடையாது. இது வாட்டர் ரெசிஸ்டன்ட் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டன்ஸ், SPF 50 PA+ இருக்கு. ஸோ செம ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். இந்த எல்லா ப்ராடக்ட்ஸ்லயுமே அனிதா 2024 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா 20% ஆஃபர் கிடைக்கும் டெர்மோகோவோட வெப்சைட்ல. இது இல்லாம அமேசான், பிளிப்கார்ட், நைகா அண்ட் பர்பிள்லயும் இது அவைலபிளா இருக்கு. இந்த டெர்மோகோ யங் சயின்டிஸ்ட் இனிஷியேட்டிவ் அப்படின்னு ஒன்று பண்றாங்க. அதுல ஒரு வருஷத்துக்கு 20,000+ குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க. எப்படின்னா நீங்க ஆர்டர் பண்ற ஒவ்வொரு ஆர்டரையும் ஒரு குழந்தையோட எஜுகேஷன்
டிஸ்கிரிப்ஷனோட அவங்க லிங்க் பண்ணிடுவாங்க. சோ ஒவ்வொரு முறையும் நீங்க டெர்மாகோல ப்ராடக்ட் வாங்கும் போது ஏதோ ஒரு குழந்தை நீங்க படிக்க வச்சிட்டு இருக்கீங்க இன்டெரக்டா அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, இது வந்து பிரஸ்டீஜ்ல இருந்து ஒரு குக்கர் வாங்கினேன். இது பேர் வந்து டீலக்ஸ் ஆல்பா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குக்கர் இன்னைக்குதான் ஓபன் பண்ணி, இது வந்து 304 கிரேடு, சாரி 340 சொல்லிட்டேனா, 304 கிரேட் இருக்கணும். அவங்களோட பிராண்டில் விற்றது எல்லாமே வந்து 430 வரைக்கும் கிரேட் இருந்தது. அதை விடவே நல்ல ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இதுவுமே நல்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், 304 இருந்தாலே சூப்பர் தான். ஸோ இதில் வந்து 3 லிட்டரில் ஒரு குக்கர் வாங்கினேன். உங்களுக்கு காட்டணும்னு பிளானே வந்து அப்புறம் தான் வந்துச்சு. ஸோ அதை எடுத்து நான் சாம்பாரும் வச்சுட்டேன், இப்போ தான் எனக்கு பிளானே வந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 2264 ருபீஸ். ஓகே, இதான் அந்த குக்கரு. நான் சாம்பாரே வச்சுட்டேன், இதெல்லாம் வச்ச அப்புறம் தான் விளாக் போடுற ஐடியாவே வந்தது. அப்புறம் தான் போட்டேன், நல்லா தண்ணி சாம்பார்னு வச்சுருக்கேன். விசிலும் நல்லா டைட்டாக இருந்தது. எனக்கு இன்னொரு குக்கர் ஒன்று பழசு ஒன்று இருக்குது அலுமினியமில், அதில் விசிலே இப்போ வரதில்லை. பட் இது வந்து நல்லா கரெக்டாக விசில் வந்து சூப்பராகவே இருந்தது. நான் குக்கரில் சமைக்கிற பயப்படுறதே வந்து இந்த விசில் ப்ராப்ளம் தான். எப்பயும் கருகு விட்டுருவேன் விசிலை தப்பாக விட்டு. ஸோ எனக்கு கரெக்டாக விசில் வந்தால் நல்லாயிருக்கும் நினச்சிட்டே இருந்தேன், அதே மாதிரி நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் நான் வாங்கியிருக்கிறது இப்படி ஒன்று, பிரியாணி அதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து ப்ராப்பராக ஒரு நல்ல வெச்சல் இல்லை, எல்லாமே பழசாயிருச்சு, ரொம்ப பேடாக இருக்குது பழைய இதில். எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு கிச்சன்னா வந்து அட்லீஸ்ட் ஃபியூ இயர்ஸ்க்கு ஒரு வாட்டியாக தான் மாற்றினா தானே. நான் கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்தே இங்கே இருக்கிற பழைய பார்த்தா தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நானும் எதுவும் வாங்கிட்டு வரல. கல்யாணத்துக்குன்னா பொதுவாக இந்த வரதட்சணையெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க, பட் நான் இந்த டவுரி சிஸ்டம்லாம் எதுலுமே பிலீஃப் இல்லை, பிரபா வீக்லேயும் டிமாண்ட் பண்ணல. ஸோ நான் எந்த பாத்திரமும் வாங்கிட்டு வரல. ஸோ அப்போலேருந்தே அவங்களும் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறதே தான் பண்ணுறாங்க, நான் வந்து அதே தான் கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப போரிங்காக இருந்தது, கிச்சன் கொஞ்சம் நல்ல பாத்திரமாக ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நான் வாங்கினேன். இது வந்து 1660 ருபீஸ். இது நல்ல அடி கனம் வந்து நல்ல கனமாக இருந்தது, இதுவுமே நல்ல வந்து 430 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். வெயிட் செம்ம வெயிட், என்னால் தூக்கவே முடியல, அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. எல்லா பொருளுமே இங்கே வெயிட், நான் காட்டுறேன் பாருங்க எல்லாத்தையும். இது வந்து 3 ட்ரிபிள் லேயர்னு சொல்கிறாங்க. எப்படின்னா வெளியே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, அதுக்கு மிடில் வந்து அலுமினியம், திரும்பி அடியில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இந்த ரெண்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கும் நடுவில் அலுமினியம் இருக்கும். இந்த மாதிரி அந்த மாதிரி இது மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹீட்டு வந்து நல்லா பரவலாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அலுமினியம் ஹீட்டை நல்லா பிடிச்சிக்கும், ஆனால் அது வந்து உடம்புக்கு நல்லது இல்லை. ஸோ மேலேயும் கீழேயும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்து 3 லேயராக இது வந்து கோட்டிங் கொடுப்பாங்க. இதுலேயே வந்து காஸ்ட்லி பிராண்ட் நிறையா இருந்தது, நான் கொஞ்சம் விலை கம்மியாக கேட்டேன், அதனால் எனக்கு வந்து இந்த பிராண்ட் கொடுத்தாங்க. இது வந்து பிரியாணிலாம் பண்ணோன்னா கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன். குழம்பும் வச்சுக்கலாம், எதனாலும் வச்சுக்கலாம், கூட்டமாக ஏதாவது ஃபேமிலி வந்தாலும் வச்சுக்கலாம், இல்லை வதக்க நல்லா வாட்டமாக நல்லா பெருசாக இருக்கணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு மூடியோட இது வருது, இந்த 1660 ஒரு மூடியோட இது வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கடாயி, இதோட ஆக்சுவல் ரேட் வந்து 2500 சம்திங் போட்டிருந்தது, பட் ஆஃபரில் இதோட ப்ரைஸ் வந்து 1905 தான். இன்னொரு பக்கம் நான் இப்போ கிழிச்சேன் இல்லையா, இங்கே போட்டிருந்தது வந்து 2600 சம்திங் அந்த மாதிரி போட்டிருந்துச்சு, பட் வந்து இவ்வளோக்கி கொடுத்தாங்க. இது வாங்கினேன், சரியான வெயிட்டு, நீங்கள் நம்ப மாட்டீங்க, என்னால் சரியாக தூக்கவே முடியல. இது பார்க்குற மாதிரிலாம் இல்லை, ஃபுல் வெயிட்டு, 430 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, கம்ப்ளீட்டாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இந்த மாதிரி 3 லேயர்ஸ்லாம் இல்லை, 3 லேயர்ஸ்னால் இந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து ஒரு மினுப்பு வருது பார்த்தீங்களா, கோடு கோடாக ஒரு மினுக்கு மினுக்குது பார்த்தீங்களா, அந்த மினுக்கு வந்து அப்படி இல்லாமல் இது வந்து புள்ளி புள்ளியாக இருக்கும். இது வந்து நான் ஃபுல்லாகவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான், இது அலுமினியம்லாம் கிடையாது. எனக்கு மீது சின்ன கடாயில் கொஞ்சம் மட்டும் நம்ம ஒரு தொக்கு செய்கிறோம், குழம்பு செய்கிறோம்னா இதுக்கு மட்டும் வேணும்னு எனக்கு ரொம்ப ஆசை மாதிரி, குட்டி கடாய் யூஸ் பண்ணணும்னு. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து டபரா செட்டு, 5 வாங்கினேன். நம்ம வந்து டபராலெலாம் டீ குடிக்கிற ஆளுங்கலாம் கிடையாது, நான் வந்து சும்மா என்ன டம்ளர் கிடைக்குது என்ன மகு கிடைக்குது அப்படி தான் ரொம்ப ப்ராப்பராக இப்படி குடிக்கிறது இல்லை. ஆனாலும் எனக்கு இது ரொம்ப பார்க்க ஆசை, நம்ம ஹோட்டல்லாம் போன மாதிரி கொடுக்குறாங்கல்ல, எனக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும். இந்த மாதிரி நம்மளும் ஒன்று வச்சுருக்கணும், எனக்கு ஹோட்டல்லாம் போனால் இந்த மாதிரி தானே கொடுப்பாங்க, அதனால எனக்கு ரொம்ப ஆசை இந்த மாதிரி வாங்கணும்னு. இதுதான் இருக்கிறதுலே சின்ன சைஸ், 0 போட்டிருக்கு. இதிலே 1 கூட இருக்குது, 0, 1, 2 இருக்கான்னு எனக்கு சரியாக தெரில, பட் 0 and 1 இருக்குது. நான் இருக்கிறதுலே சின்ன சைஸே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 0 எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வரவங்கலாம் ஒன்று முடாமுடான்னு குடிக்க மாட்டாங்கல்ல, இந்த சைஸ் வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் வரவங்களுக்கு. இதோட ப்ரைஸ் வந்து 222 போட்டிருக்கு, பட் ஆக்சுவலாக 222 வாங்கலை, ஆக்சுவல் ரேட் வந்து 222, பட் நம்ம வந்து 165 ருபீஸ்க்கு இது வாங்கணும். இந்த மாதிரி தான் எல்லாத்துலேயுமே வந்து ஆஃபர் இருந்தது. இது மாதிரி நான் 5 செட் வாங்கிட்டேன் மொத்தம். இதை வந்து என்னோட கட்லரி போர்ஷனில் தான் நான் வைக்க போகிறேன், ஏன்னா இதை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண போகிறதில்ல. எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வரதே அதிசயம், நாங்கள் தான் வெளியே எங்கேயாவது போவோம், நம்ம வீட்டுக்கு ரொம்ப வெளி கெஸ்ட்லாம் வரமாட்டாங்க, நம்ம திரும்ப திரும்ப நம்ம ரிலேட்டிவ்ஸே தான், புதுசாக வரவங்கன்னு யாருமே கிடையாது. அதனால இதை எடுத்து நான் கட்லரி இதில் வச்சுட்டு எனக்காக திறந்து வந்தாங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பேன்.
நெக்ஸ்ட் வந்து சூப் பவுல்ஸு. நான் வீட்டில் எனக்கு சூப் செய்யறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஈவினிங் டைமில் யாராவது ஸ்டேலாம் பண்ணுவாங்கள்ல ஒன் டே, அந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தா, ரிலேட்டிவ்ஸ் அத்தைங்க யாராவது வந்தாங்கன்னா ஈவினிங்கில் சூப் பண்ணி கொடுக்கறதுக்கு சூப் பவுல்ஸ். இதுவுமே அஞ்சு வாங்கியிருக்கேன். எல்லாமே கெஸ்ட்னாலே ஒரு அஞ்சு தான் கன்சிடர் பண்ணி வச்சுருக்கேன். மூணு பேர் வந்தாலும் நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோம், இல்லை அஞ்சு பேர் வந்தாலும் அப்படியே கொடுத்துடலாம் அப்படின்றதுனால. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 110 ரூபீஸ் ஒன்று. இது வந்து மெலாமினோ ஏதோ ஒரு பேர், ஐயோ மறந்துட்டேன், மெலாமின்னா ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க அந்த மெட்டீரியல். இது பிளாஸ்டிக் கிடையாது. ஸோ இது நல்லாவே சூடு தாங்கும், இது மைக்ரோவேவ்லையும் வைக்க முடியும் அந்த மாதிரி. அதுக்கு வந்து ஸ்பூன்ஸ் வந்து 40 ரூபீஸ்க்கு எடுத்திருக்கேன். சூப் ஸ்பூன் நார்மல் ஸ்பூனில் குடித்தா விடிஞ்சிடும் அதில் குடிக்கிறதுக்கு, இதுதான் கம்ஃபர்ட்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இதையும் எடுத்துகிட்டு போய் கட்லரியில் வச்சிடலாம். ஏன்னா இதுவும் எப்போயாவது தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, கட்லரி ரேக்கில் இந்த ரேக் மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து இங்கே இது ஒன்று இன்னைக்கு வாங்கினேன், அதுவும் இப்போ நான் காட்டுறேன் வாங்கினது, அதுவும் இதே கடையில் வாங்கினதுனால பழசு வந்து இப்போ வேஸ்ட்டாக போயிடுச்சு. இது மாதிரி நான் மூணு அடுக்கில் வாங்கினேன், இந்த ரெண்டு அடுக்கு வேஸ்ட்டாக போச்சு. சார் இதை வேஸ்ட் பண்ண வேணாமேன்னு சொல்லிட்டு அப்படியே கிச்சன்லேருந்து எடுத்து இந்த கட்லரி ரேக்கில் வச்சிட்டேன். இதுக்கு முன்னாடி எனக்கு இது இது வரைக்கும் வைப்பேன், எல்லாத்தையும் இது வரைக்கும் அடுக்குவேன், எனக்கு இடமே பத்தாது. இப்போ இது உள்ளே போனதுனால மேலே ஒரு லேயர் ஃபுல்லாக அது ஃபில் ஆகிக்கிட்டனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இது வைக்கிறதுக்கு. ஸோ இதையும் டபரா செட்டியும் இதையும் இதில் ஆட் பண்ணிட்டேன். ஆ சாரி சாரி சாரி, இதுவும் இங்கே தான் வாங்கினேன், மறந்துட்டேன், பாருங்க இங்கேயே காட்டிடுறேன். இது வந்து ஏதாவது ஸ்நாக்ஸோ ஐஸ்கிரீமோ ஏதாவது வீட்டில் நம்ம செய்கிறதோ இல்லை சாஸோ மோமோஸ் ஒரு ஒருத்தருக்கு மட்டும் வச்சு தரணும், ரெண்டு ரெண்டு பீஸ் மூணு பீஸ் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வச்சு தரலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மினி கடாய் 9.4 சென்டிமீட்டர், ப்ரைஸே போடலாம், 130 ரூபீஸு. பட் நம்ம வாங்கினது எவ்வளோ, 115 ரூபீஸ் கடாய், மினி கடாய். இதுவுமே நல்லா ஹீட்டு தாங்கக்கூடியது தான். மைக்ரோவேவ்லாம் பண்ணலாமா எனக்கு தெரியல, குக்கெலாம் பண்ண முடியாது. பட் இது வந்து நல்லா ஹீட்டும் தாங்கும் சில்லும் தாங்கும், இது மாதிரி சமைச்சிக்கலாம். இதையும் கட்லரி பிளேஸ்லேயே வச்சுட்டேன். இதெல்லாம் நான் முன்கூட்டியே கல்யாணத்தப்போ வாங்கிட்டு வந்தது. இது நான் ஹோம் சென்டரில் ரொம்ப நாள் முன்னாடி வாங்கினது, எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினது. இதுவும் என்னோட கல்யாண டைமில் வாங்கினது இந்த ஒரு செட்டெல்லாம். இது வந்து போன வாட்டி ஏதோ ஒரு கடைக்கு போகும்போது வெளியே பித்தளை உள்ள சில்வர் இது வாங்கினேன். அப்புறம் இதுவும் என் கல்யாண டைமில் வாங்கினது, ஜூஸ் வந்தால் ஜூஸ் குடிப்பாங்க எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு எனக்காக ஒரு டிஃபன் பாக்ஸ் வாங்கிட்டேன். எனக்கு இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதுவும் நான் ஸ்கூல் காலேஜ்லாம் நம்ம நார்மலாக அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் எடுத்துகிட்டு போவோம். வளர்ந்ததுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு எனக்கு இந்த மாதிரி லஞ்செலாம் கொண்டு போக வேண்டிய தேவையில்லை, அப்படியே கேன்டீன்லேயே சாப்பிட்டு வந்துடுவேன், கட்டிட்டு போகலாம், டைம் இருக்காது. ஸோ இப்போ வந்து எனக்கு சும்மா அசையாச்சு, ஏதாவது நம்ம ட்ரிப்பு போனாவாச்சும் கார்லேயே உட்காந்து போகும்போது எதையாவது இதில் சாப்பாடு செஞ்சுட்டு எனக்கு இந்த மாதிரி சாப்பிட்டு போகணும்னு எனக்கு ஒரு ஆசை. இதுலேயே வந்து ரெண்டு லேயர் மூணு லேயர் அதெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு, 900 அந்த மாதிரி இருந்துச்சு. சரி இது வந்து 500 சம்திங், எவ்வளோ 530. சரி சும்மா யூஸே பண்ண போகிறதில்ல, அதுக்கு எதுக்கு செலவு பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு நான் இது 530 ரூபீஸ்க்கு இது ஒன்றே ஒன்று வாங்கிட்டேன். எனக்கு என்னைக்காவது இதில் சாம்பார் சாதம் போட்டு ஓரமாக ஊறுகா வச்சு இன்னொரு டப்பாவில் வந்து உருளைக்கிழங்கும் இன்னொரு கவரில் அப்பளமும் வச்சு சாப்பிட்ணுன்னு எனக்கு ஒரு ஆசை, காரில் உட்காந்து சாப்பிட்ணுன்னு மாதிரி இது வாங்கினேன். நல்ல குவாலிட்டியாக இருந்தது, இதே நிறைய வெரைட்டி இருந்தது ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம். அடுத்து கெஸ்ட்டுக்காக வாங்கினது இந்த பெரிய பிளேட்டு. நான் சொன்னேன் பிரபாட்ட தாம்பூலத்தட்டு மாதிரி இருக்கடா வேணாண்டா அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை கெஸ்ட்டு வந்தால் ஆம்லேட் வச்சாலே ஃபுல் பிளேட் ஆகிடுது, அதனால் இதில் இவ்வளோ தூரம் ஆம்லேட் வந்துடும், இவ்வளோ தூரம் ரைஸ் வந்துடும், பொரியல் இங்கே தான் வரப்போகுது, அதனால் இடம் கரெக்டாக இருக்கும், நீ அதெல்லாம் யோசிக்காது அப்படின்னு சொன்னான். அதனால் சரின்னு வாங்கிட்டேன். நான் மொத்தம் 5 பிளேட் வாங்கினேன், சொன்னேன் 5 கெஸ்ட்டு தான் கன்சிடர் பண்ணியிருக்கேன்னு. அந்த 5 பிளேட்டில் என்னால் 5 பிளேட்டையும் இப்படி மொத்தமாக என்னால் இல்லைங்க தூக்கமுள்ள வச்சிடறேன், என்னால் தூக்கவே முடியல, அப்படி ஒரு குவாலிட்டி, சரியான வெயிட்டு. இது வந்து இந்த பொத்தல் போடுறது, இந்த ரஸ்ட் ஆகிறது, உப்பு தண்ணிக்காதெல்லாம் இதில் வந்து வாய்ப்பே இல்லை, ஏன்னா அவ்வளோ குவாலிட்டியான ஒரு இது. 430 இதோட கிரேடு. ஓகே, இதோட ப்ரைஸ் வந்து ஆக்சுவல் ப்ரைஸ் 450, பட் நம்ம வாங்கியிருக்கிறது வந்து 360 ரூபீஸ்க்கு வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி நான் 5 பிளேட் வாங்கியிருக்கேன். ஒரு வேளை தேவைப்பட்டால் இதில் வந்து நம்ம எதாவது சீர் எதாவது வைக்கிறோம், எனக்கு எதுக்கு சீர் வைக்க போகிறாங்க சொல்கிறேன், தேவைப்பட்டால் இதில் ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு ஃப்ரூட்ஸ் வச்சு கூட நம்ம வச்சுக்கலாம். இல்லை சாமிக்கு எதாவது படைக்கணும்னா ஒரு ஃப்ரூட்ஸ் ஒன்று பூ ஒன்று அந்த மாதிரியே நம்ம அப்படியும் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு வாட்டி 8 பிளேட்டாக யூஸ் பண்ணிட்டா பண்ண முடியாதுல்ல, கரெக்ட் இல்லை இல்லை அப்படி நான் யூஸ் பண்ண மாட்டேன். திஸ் இஸ் ஒன்லி 8 பிளேட் ஃபார் கெஸ்ட்ஸ். அடுத்து இந்த பிளேட்ஸை வாங்கினோடனே எனக்கு கொஞ்சம் ஆசையாச்சு, அங்கே பித்தளை பிளேட்லாம் வச்சுருந்தாங்க, ஆனால் ஒன்று ஒன்றும் நல்லா காஸ்ட்லி, உங்களுக்கே தெரியும் பித்தளைனா காஸ்ட்லி, அதனால் வச்சுருந்தாங்க. அப்புறம் நமக்கும் பிரபாகம் ஒன்றுமே வாங்கலையே அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் பீங்கா நிறைய இருந்தது, ஆனால் கீழே போட்டால் உடஞ்சிரும் இல்லையா, அது இது வந்து அதே மாதிரி ஒரு லுக் இருக்கும் ஆனால் கீழே போட்டால் உடையாது. இது அந்த மெலாமின்னு ஏதோ சொன்னாங்கல்ல, எனக்கு சரியாக பேர் தெரில, அதுதான் இது மேட் ஃபினிஷ். அந்த ஷைனி ஃபினிஷ் பார்க்கறதுக்கு வந்து பிளாஸ்டிக் மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது,
யாருக்காவது நம்ம அதில் சாப்பாடு கொடுத்தோம் ஏன்னா பிளாஸ்டிக்கில் போடுறாங்க அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு அது பிடிக்கல. மேட் ஃபினிஷாக இருக்கிறது வந்து நல்லா இருந்தது. ஹோட்டல்ஸ்லாம் போனால் கொடுப்பாங்கல்ல இந்த இந்த பிளேட் தான் தருவாங்க, அந்த ஃபீல் இருந்ததுனால நான் இது எனக்கும் பிரம்மாக்கும் இது வாங்கிட்டேன். நிறைய கலர்ஸ் இருந்தது, எனக்கு இந்த கலர் பிடிச்சிருந்தது, அதனால் நான் இந்த கலர் வாங்கிட்டேன். என்கிட்ட ஆல்ரெடி அதே கடையில் வாங்கின செராமிக் ஒன்று இருந்தது. இன்னொன்று அதிலே இன்னொன்று வாங்கிடலாமான்னு பார்த்தேன். சரி, தேவையில்லாமல் அதை உடச்சி வேஸ்ட் பண்ண வேணாம், உடையாது வாங்கிக்கலான்னு வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 450, நம்ம வாங்கினது வந்து 370 இது வாங்கியிருக்கோம். டின்னர் பிளேட், இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் டின்னர்லாம் சாப்பிட கரெக்டாக இருக்கும். இந்த சைஸ் ஒரு தோசை ஒரு சட்னி அந்த மாதிரி கரெக்டாக இருக்கும். அப்புறம் வந்து புளி ஊற வைக்கிறது, அப்புறம் வந்து பருப்பு அரிசிலாம் ஊற வைக்கிறது, சும்மா அப்போதைக்கு ஒரு பாத்திரத்தை எதுலையாவது வைக்கிறது, இதுக்கும் நம்ம ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலையே எடுத்து அதை திரும்பி சிங்கில் போட்டு அதை கழுவி அப்பப்பான்ற மாதிரி இருக்குது. சும்மா ஒரு தயிர் எடுத்து வைக்கிறது, ப்ரிப்பரேஷனுக்கு எடுத்து வைப்போம்ல, அதுக்கு கூட நம்ம நிறைய பிளேட்ஸ் யூஸ் பண்ணுறதா இருக்குது, பாத்திரம் யூஸ் பண்ணுறதா இருக்குது. ஸோ அதுக்காக பவுல்ஸ் வந்து பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணேன். ஆனால் இது எல்லாமே ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக்ஸ், நார்மல் கிடையாது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா சும்மா மிக்சிங் பவுல்ஸ், 45 rupees தான், 800 ml. இது சின்ன சைஸு, இதில் ஒரு ரெண்டு வாங்கினேன். அப்புறம் அதுக்கடுத்த சைஸில் ஒன்று வாங்கினேன், இது 90 rupees. அப்புறம் அதை விட பெரிய சைஸில் ஒன்று வாங்கினேன், அரிசியெலாம் ஊற போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 120. அந்த மாதிரி இது முடிஞ்சு போச்சு. நல்லா இது கண்டிப்பாக ஐ திங்க் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், திங்ஸ்லாம் வாஷ் பண்ண, வெஜிடபிள்ஸ் வாஷ் பண்ண அதெல்லாம். அப்புறம் அதே பவுலில் இந்த மாதிரி ரெண்டு வாங்கினேன், இது வந்து 145 rupees. இது 120 இந்த பெருசு, இது அதுக்கும் மேலே உள்ள வந்து அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கிறதுனால இந்த இதுக்கும் ப்ரைஸ் வந்து அடுத்த ப்ரைஸ். ஆனால் சைஸ் வந்து அந்த குட்டி சைஸோடது. இதில் ரெண்டு கலர் இருந்தது, இது இன்னொரு கலர் பிங்க் கலர், பிடிச்சிருந்தது ரொம்ப, அதனால் இதை வாங்கிட்டேன். இது வந்து நம்ம குக் பண்ணியும் வைக்கலாம். இப்போ நமக்கு பொரியல் இதெல்லாம் குக் பண்ணிவிட்டு நம்ம கெஸ்ட் வரும்போது நம்ம ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் இல்லையா, அப்பயும் இதை வச்சு நம்ம சாப்பிட்லாம். கெஸ்ட்டுன்னு இல்லை, நம்ம வரும்போது தான். என்ன எல்லாமே கெஸ்ட்டுக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது, ஜஸ்ட் நான் சொல்கிறேன். நமக்கு என்ன, நான் அடுப்புலேருந்து எதில் சமைச்சனோ அந்த கடாயிலேருந்தே டைரெக்டாக பிளேட்டில் போட்டு வந்து உட்காந்துப்பேன், எனக்கு அது தேவைப்படாது. அதனால தான் இதுதான், இது வந்து பிரபா பிடிச்சி வாங்கினா நானே வேணாண்டா வச்சிடலான்னு சொன்னேன், இல்லை இல்லை இது வாங்கு அப்படின்னா. ஸ்ரீலங்காவில் என்னோடய மாமா ஒருத்தரையும் கூட வந்தார் தெரியுமா, காந்தி மாமான்னு சொல்லிட்டு. அந்த மாமா க்ரீன் டீ தான் குடிப்பார். அவர் 15 இயர்ஸாக பாலே விட்டுட்டார் குடிக்கிறது, ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருப்பார். அவருக்கு வந்து க்ரீன் டீ வச்சு தரணுமாவ, அதுக்காக இதை வந்து வாங்கியிருக்கான். அப்படி வச்சுட்டு அழகாக இப்படியே ஊற்றிக்கலாம் நம்ம, அதுக்காக இதை வாங்கியிருக்கான். இதோட ப்ரைஸ் வந்து 649, நம்மளும் அந்த ப்ரைஸ் தான் வாங்கியிருக்கோம். இதில் ஆஃபர் இல்லை, பட் இது செம்ம க்யூட்டாக இருந்தது, நல்ல வெயிட்டு, ஹேண்டில் பண்ணவும் நல்லாயிருக்கு. இப்போ நம்ம வந்து டீ போடுறோம், ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் மட்டும் மீந்து போனால் அதை சூடு பண்ணுவோம்ல, அதுக்கு திரும்பியும் நம்ம வந்து ஒரு பெரிய பாத்திரத்துலேயே நம்ம சூடு பண்ணோன்ட்டு இல்லை, அதை இதில் ஊற்றி சூடு பண்ணிட்டு அப்படியே நம்ம ஊற்றி குடிக்கலாம். க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கே. நான் தான் ஃபஸ்ட் ஆசையை தூண்டி விட்டேன், அப்புறம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க. நெக்ஸ்ட் எல்லாமே தண்ணி குடிக்கிற செட்ஸ் தான் வாங்கியிருக்கேன். இப்போ வந்து என்னோடய எல்லா டம்ளருமே ரொம்ப அந்த கிரேடு கம்மியாக தான் இருக்குது. இது வந்து பிரபா ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டுருக்காங்க, நான் சொன்ன மாதிரி நான் எதுவும் வாங்கிட்டும் வரல. ஸோ அதில் கிரேட் கம்மியாக இருக்கனால இந்த வீட்டு தண்ணிக்கு எல்லாமே துருப்பிடிச்சிருச்சு. ஒருத்தங்க தண்ணி கேட்குறாங்கன்னா ஒன்றும் இல்லை, இப்படி வச்சு நம்ம கட்லரியில் வைக்கிறோம்ல, இப்படி மேலே மேலே வச்சு உள்ளே வைக்கிறோம்ல, இப்படி எடுத்தேன்னா இந்த விளிம்போட எண்டு மட்டும் துருப்பிடிச்சிருது. ஏன்னா இது இப்படி உள்ளுக்குள்ளேயே ரொம்ப நாள் இருந்தனால உள்ளே வந்து அந்த தண்ணி பட்டு துருப்பிடிச்சிருது. அந்த அளவுக்கு எனக்கு இங்கே டம்ளர் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நல்ல குவாலிட்டியில் நல்ல ரஸ்ட் படாத மாதிரி ஒன்று வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். சரி, சின்ன சின்ன கிளாஸஸ் வேணாம், வாங்குறது வாங்குறோம், நல்ல பெருசாக வாங்கிடலாம், சாப்பிடும்போதும் யூஸ் பண்ணிக்கலாம், சும்மா கேட்டாலும் நம்ம கொடுக்கலாம், நிறையா தண்ணி வர மாதிரியே பெருசாகவே வாங்கிடலாம்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 188 rupees. இதில் நிறைய வெரைட்டி, இந்த 95, 98 rupees வந்துச்சு, நான் 75 rupees வந்துச்சு. நான் வந்து இந்த சைஸு 88 rupees வந்து எடுத்திருக்கேன், அதே மாதிரி 5 எடுத்திருக்கேன். அதுலேயே வந்து செம்பு பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் ஒன்று எடுத்திருக்கேன், சும்மா இதுக்கும் இதுக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது தண்ணியில். இது வந்து 125 rupees. இந்த ஷேப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இந்த பெரிய செம்பு கண்டிப்பாக தேவைப்படும், நம்மளே ஏதாவது மோர்லாம் அடிக்கிறோன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் தேவைப்படும், ஃப்ரிட்ஜில் வைக்கவும் லாங்காக இருந்தால் வைக்க நல்லா இடம் பற்றும், அதனால் இது வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 474. இதோட ப்ரைஸ் நான் இப்போ தாங்க பார்க்குறேன், 474, காஸ்ட்லி தான். ஆக்சுவலி டம்ளர் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா கரெக்டாக தண்ணிலாம் பிடிச்சிருவேன், சின்ன ஒரு டாட் எங்கேயோ ஒரு ரஸ்ட் இருக்கும், மனசே கஷ்டமாயிடும், என்னடா இப்படி கழுவி வச்சோம் ஆனாலும் ரஸ்ட் வருதேன்னு. திரும்ப என்ன பண்ணுவேன், அந்த கட்லரியில் கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் இப்போ பார்த்தீங்கல்ல, அந்த கிளாஸில் தான் இப்போ நான் தண்ணி கூட கொடுக்குறேன், எல்லாருக்கும் கண்ணாடியில் தான் கொடுக்குறேன், எனக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடமாக நம்மளோட தண்ணி நம்மளை பண்ணிருச்சேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன். சாஃப்னர்லாம் போட்டிருக்கேன், ஆனால் சால்ட்டு ஏகப்பட்டது பிடிக்குது இந்த சாஃப்னருக்கு, பாத்திரம் தேய்க்கிற அந்த தண்ணி வரத்துக்காக. இருந்தாலும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி
பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த பிளேட்ல நம்ம தொட்டுக்க வச்சு கொடுக்க இல்லை நம்ம சாப்பிட அந்த மாதிரி இதுக்கு வந்து சும்மா ஒரு பொரியல் பாக்ஸ் மாதிரி வாங்கியிருக்கேன். கச்சோரின்னு சொல்லுவாங்க இது பேர். இது ஒரு 5 வாங்கியிருக்கேன். நல்லா குவாலிட்டியாக இருக்குது. என்கிட்ட இருக்க கச்சோரி இவ்வளோ குவாலிட்டி கிடையாது, நல்லா ஹை அண்ட் குவாலிட்டியாக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 96 ருபீஸ், ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 120, ஆஃபரில் வந்து 96. நல்ல ப்ரீமியமான ஒரு கச்சோரி பாக்ஸ். அப்புறமா பொரியல் சும்மா எங்கேயாவது நம்ம வெளியெல்லாம் போகும்போது ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு போவேன், நட்ஸ் எடுத்துகிட்டு போவேன், ஒரு பொரியல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி லஞ்ச் பாக்ஸோடு சேர்த்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஒன்று வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 205. ஆக்சுவல் ப்ரைஸ் எங்கே? ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 270, ஆஃபரில் வந்து 205. நல்லாயிருக்கு, நல்ல ஸ்டர்டியாக இருக்குது. என் விளிம்புலாம் வந்து ஷார்ப்பாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடாது. குட்டீஸ்க்கெலாம் ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்து விட்றோன்னா அந்த விளிம்பு ஷார்ப்பாக இருக்கக்கூடாது, அதுங்க ஓடும் ஒடியாரும், திடீர்னு வந்து கீழே விழுந்துருங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு வந்து வாயே அப்படியே நல்லா வெட்டுப்பட்டு தெரியும். எங்கன்னு கேட்டால் அந்த டம்ளரில் கவுந்து விழுந்துட்டேன், அப்போ டம்ளர் இருந்தது, ஒரு வயசு இருக்கும்போது டம்ளர் விளிம்பில் வாய்ப்பட்டு கிழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நல்லா தையல் போட்ட மாதிரி இருக்கும் வாய்ப்பாக்க. மூடியும் சரி பாக்ஸும் சரி விளிம்பு வந்து ஷார்ப்பாக இருக்கக்கூடாது. இதில் அந்த மாதிரி ஷார்ப்னஸே இல்லை, நல்லா பிளண்ட்டாக இருக்குது, மூடுறதுக்கும் நல்ல ப்ரீமியமாக இருக்குது. அதே மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் கொஞ்சம் ஹைட்டான டப்பாவில் எடுத்திருக்கேன். இது ஏதாவது நம்ம குழம்பெல்லாம் கேரி பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னா எடுத்துகிட்டு போகலாம். என் மைண்டில் எப்போயுமே இந்த மாதிரி திங்ஸ் வாங்கும்போது ஒன்று தாங்க இருக்கும், நானும் பிரபாவும் எங்கேயாவது காரில் போகும்போது இதில் ஒரு குழம்பு, அதில் ஒரு பொரியல், அப்புறம் டிஃபன் பாக்ஸு, சாப்பாடு இதெல்லாம் வச்சு கார்லேருந்து இறங்கி ஒரு மரத்தடியில் சாப்பிடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் ஒவ்வொரு முறையும் அது வந்து நடக்கவே நடக்காது. ஆனால் வாங்கும்போது அது நடக்குதோ இல்லையோ மென்டலி நான் அப்படி தான் மைண்டில் வச்சுட்டு வாங்குவேன். ஸோ அப்படி தான் இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் வாங்கியிருக்கேன். 262 ருபீஸ் இது. ஒரிஜினல் ப்ரைஸ் இங்கே இருக்குது பாருங்க, ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 352 கிட்ட வந்து போட்டிருக்காங்க ஆஃபரில். இந்த பெரிய பாத்திரம் கடையோட ப்ரைஸ்லாம் சொல்கிறேன், முன்னாடி இந்த பொடிசெல்லாம் பார்த்துடலாம். இது வந்து இது வந்து 120 ருபீஸு, சரியான குவாலிட்டி, நல்ல வெயிட். இந்த ஜல்லி கரண்டி இது ஒன்று வாங்கியிருக்கேன். அப்புறமா கிடுக்கி, இது வந்து இடுக்கின்னு சொல்கிறாங்க, பட் இடுக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. கிடுக்கி பிடி விசாரணை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வந்து இந்த கிடுக்கி பிடினா வந்து இந்த கிடுக்கி பிடி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இப்படி பிடிக்கிறோம்ல டைட்டாக, இந்த மாதிரி கிடுக்கி பிடி விசாரணை பண்ணாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் இது வந்து இடுக்கி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதோட ப்ரைஸ் வந்து 155. என்கிட்ட அந்த இப்படி கொரடா மாதிரி ஒன்று வரும், இப்படி வரும், அதுதான் இருக்குது, எனக்கு அது பிடிக்காது. அம்மா சின்ன வயசு வந்து நான் பிறந்தலேருந்தே இப்படியே பார்த்து அம்மா வீட்டில் வளர்ந்தனால எனக்கு இப்படி பிடிக்கிறது வந்து எனக்கு பிடிக்கல. ஸோ இதில் பிடிச்சா தான் எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும், அதனால் இதை நான் வாங்கியிருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வாங்கியிருக்கேன் இந்த வீட்டுக்கு வந்து 5 இயர்ஸ் கழிச்சு. அப்புறமா இதை 105 ரூபாய்க்கு வச்சுமா ஒரு ஃபில்டர் வாங்கினேன். இதெல்லாம் நான் பார்த்தா தோணும்ல வாங்குவோம் அந்த மாதிரி வாங்கினது தான். 75 ருபீஸ்க்கு பொரியல்லாம் எடுக்கிறதுக்கு ஒன்று வாங்கினேன். இதெல்லாம் கூட துரு பிடிச்சிருச்சுங்க என் வீட்டில், அந்த பொரியல் எடுக்கிறதுலாம் ஒன்றுமே இல்லை, அன்ன குத்திலாம் சுத்தமாக இல்லை. இதெல்லாம் வாங்கினேன் 105 ருபீஸு. இதில் 6 ஸ்பூன் இருக்குது மொத்தம். அதோட ப்ரைஸ் வந்து 235, ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 345, அப்புறம் ஆஃபரில் வந்து 235. சின்ன ஸ்பூன் இது, சரி இது பெரிய ஸ்பூனு, அதுலேயே சின்ன ஸ்பூன் 150 ஏற்றின அதே மாதிரி 6 ஸ்பூன் வருது. இது ஒரு சின்னது ஒன்று, பெருசு ஒன்று, டீஸ்பூன் ஒன்று, டேபிள் ஸ்பூன் ஒன்று வாங்கினேன். அப்புறமா நல்லா பெருசாக ஒன்று வதக்கிறதுக்கு ஒன்று வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 120. அப்புறமா ஒரு கத்தி வாங்கினேன், கத்திலாம் இருக்குது இருந்தாலும் சும்மா அதெல்லாம் தோன்றதுக்கு ஆசையில் எடுத்து போடுவோம்ல அந்த மாதிரி வாங்கினேன். இது 465 இதோட ப்ரைஸ். நல்லா பெரிய கத்தி, இந்த ஒயிட் வந்து மறைச்சிட்ருக்கு, அந்த ஒயிட் ஏரியாவும் ஃபுல்லாகவே கத்தி தான். பிளாஸ்டிக் பாக்ஸ் இந்த மாதிரி 2 வாங்கினேன், ஒன்று 195 2 வாங்கினேன். முக்கியமான பொருட்கள் தான் நான் இப்போ தான் காட்ட போகிறேன். அந்த பிளேட் எல்லாருக்கும் பெருசு வாங்கும்போது சின்னது ஒன்று வாங்கிக்கலாம், நம்ம ரெண்டு பேருக்கும் 2 வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெலாமினா அது பேர் தெரில, அது இல்லாமல் ஸ்டீலில் நான் வந்து 2 வாங்கினேன் எனக்கும் பிரபாக் மட்டும். 288 இதோட ப்ரைஸு. ஒரிஜினல் ப்ரைஸ் என்னன்னு எனக்கு தெரில, ஆஃபர் ப்ரைஸ் வந்து 288. 360 வந்து ஒரிஜினல் ப்ரைஸு, நம்ம வாங்கினது 288. கிராஃப்ட் அப்படின்ற ஒரு பிராண்டு, நல்ல 430 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, சூப்பராக இருக்குது குவாலிட்டி. அம்மா இதில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் டின்னர்லாம் சாப்பிட ஈஸியாக இருக்கும், லஞ்சுமே வந்து நம்ம ரொம்ப பெரிய பிளேட்டில் சாப்பிடக்கூடாதுங்க. கெஸ்ட்டு வரதுனால பெரிய பிளேட் ஓகே, மற்றபடி நம்ம பெரிய பிளேட்டில் சாப்பிட நம்ம அதிகமாக வெயிட் போடுவோம். ஜாப்பனீஸோட புக் ஒன்று இருக்குது இக்கிகைன்னு சொல்லிட்டு, அதில் ஜப்பான்காரங்க எப்படி தொப்பையே இல்லாமல் 90 வயசு, 100 வயசு, 150, 120 வயசெல்லாம் வந்து அசால்ட்டாக வாழ்கிறாங்க. அதுக்கு ரீசன் வந்து அவங்க குட்டி பிளேட்டில் தான் லஞ்சே சாப்பிடுவாங்களாம்,
அதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. உடம்பு யாராவது குறையாமல் இருக்கீங்க அப்படின்னா சின்ன பிளேட்ல பசஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டாலே நம்ம தட்டு ஃபுல்லாக சாப்பிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வரும். சைக்காலஜிக்கலாக அது உங்களுக்கு இன்னும் சாப்பிடணுன்ற ஹார்மோன்ஸே தூண்டாது. ஸோ அப்படியே நீங்கள் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட ஆரம்பிப்பீங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்படியே கேலரிஸ் இதில் குறைஞ்சாலும் நீங்கள் நல்லா வெயிட் ரிடக்ஷன் ஆகிடுவீங்க 1 மந்த்லேயே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது வாங்கினா இதோட ப்ரைஸ் வந்து 970. பிஎன்பின்ற ஒரு பிராண்டு, செம்ம வெயிட்டு. என்ன இது மட்டும் நமக்கு பிளாஸ்டிக் இல்லை, இது மட்டும் ஒரு துணியில் தான் பிடிக்கிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி இது ஹீட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. என்னன்னா இதுக்குள்ளே ஏதோ ஒரு லேயர் கொடுத்துருக்காங்களாமா, அதனால் இது சீக்கிரமாக ஹீட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஏன்னா அதெல்லாம் மைண்ட் பண்ணல. அங்கே நிறையா வந்து 2000-8000 வரைக்கும் கடாய் இருந்தது. எனக்கு அப்படி பார்க்கும்போது இவ்வளோ வெயிட் ஆனது 970 கிடச்சிருக்கு, அதுவே போதுண்டா சாமின்ற மாதிரி இருந்துச்சு. இதுவுமே வந்து ட்ரிப்பிள் லேயர் தான். மேலே வந்து இப்படி ஷைன் ஆகுது பாருங்க. இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், உள்ள அலுமினியம், அதுக்கு அடியில் மறுபடியும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சைஸ் வந்து 20 சென்டிமீட்டர். இதோட பிரைஸ் வந்து 2850 ரூபாய். ஆனால் நம்ம ஆஃபரில் வாங்கினது வந்து 970 ருபீஸ் தான். பாருங்கள் எவ்வளோ நம்ம காசு வந்து இதில் மிச்சம் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நல்லா நம்பவே முடியல. இவ்வளோ கம்மியாக கிடச்சது. சரி, வெயிட் எல்லாம் தூக்கவே முடியல. நெக்ஸ்ட் இது வந்து வாங்கினேன். இது வந்து ரசம் எல்லாம் வச்சோம், மோர், சாம்பார் எதாவது வைக்கிறோம், கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. கொஞ்சம
முடிச்சிருந்து ஸோ வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 324 இந்த ப்ரைஸ், ஆக்சுவல் ப்ரைஸ் நம்ம ஆஃபரில் வாங்கினது வந்து 240. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பானை, இந்த மூடி வந்து தனியாக நான் வாங்கினேன் 75 ருபீஸ். இதிலே சைஸ் பார்த்து வாங்கினேன். ஒன்று பார்த்தா உள்ள இதுக்குள்ளேயும் முடிஞ்சிருச்சு, ஒன்று கரெக்டாக பாதி விளிம்பு வந்தது. பட் இது வந்து எனக்கு ஃபுல் விளிம்பும் இதுவாகி உட்காரவும் செஞ்சுது. இன்னொன்று பார்த்தா இதை விட பெருசாக இருந்தது, இப்படி 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 நகர்ந்துட்டு இருந்தது. பட் இது கரெக்டாக உள்ளே உட்காந்துருச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் நான் இதை மூடி வாங்கிட்டேன். இதோட வந்து 75 ருபீஸ். அப்புறம் சமைக்கிறதுக்கு இந்த பானை வாங்கினேன். வீட்டுக்கு வந்தால் பார்த்தா ஆல்ரெடி இதை விட பெருசாகவே நான் 2-3 பானை வாங்கி வச்சுருந்துருக்கேன் போல் பக்கத்தில் ஒரு கடையில். சரி இருந்தாலும் பரவாயில்லன்னு இங்கே ஒன்று வாங்கிட்டேன். இதோட ப்ரைஸ் வந்து 340. ஆக்சுவல் ப்ரைஸ் தெரில, ஆக்சுவல் ப்ரைஸ் போடல, நம்ம வாங்கினது வந்து 340. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு கடாய் வாங்கியிருக்கேன். சரியான வெயிட்டு நம்புறீங்களோ இல்லையோ, அம்மா ஏப்பா முடியல, இவ்வளோ தூரம் கூட எனக்கு தூக்க முடியல, ஆமாம் முடியல. சரி வெயிட்டு, இதுவும் மூடியோடு வருது, நல்ல ஸ்டர்டியான ஒரு மூடி. இதுவுமே வந்து ட்ரிப்பிள் லேயர் தான் நினைக்கிறேன், இருங்க பார்க்குறேன். பாருங்கள் ட்ரிப்பிள் லேயர் தான், பார்த்தோன்னே சொல்லிட்டேன். ஏன்னா இந்த ஷைன் இப்படி அடிக்குது பாருங்கள், இப்படி அடித்து பின் பக்கம் வந்து நல்ல திக்கான ஒரு பாட்டம் கொடுத்துருந்தா அது வந்து இந்த ட்ரைப்ளை தான். ஓகேவா? ஸோ இது இங்கே வந்து இந்த மாதிரி இருக்குது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இதுக்கு உள்ளே கண்ணுக்கு தெரியாமல் ஒரு அலுமினியம் லேயர், அதுக்கும் அடியில் திரும்பியும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இப்படி பல பலன்னு சுற்றுது பாருங்கள். ஆமாம் இந்த மாதிரி சரியான ஒரு வெயிட்டு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,945 ருபீஸ். இதோட ப்ரைஸு நம்ம வாங்கியிருக்கிறது 2,190 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கோம். எவ்வளோ குறைஞ்சிருக்கு, 1,000 கிட்டத்தட்ட 2,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். ஒரு 2,000 கிட்ட 1,800 அந்த மாதிரி வந்து நம்ம கம்மியாக வாங்கியிருக்கோம். எனக்கு பிடிச்சது வந்து இதில் மூடியோடு இருக்கிறது. அண்ட் சில ஃப்ரைஸ்லாம் பண்ணும்போது ஒரு எறாலாம் செய்கிறோன்னா ஒரு பீஸுமே அடுப்பில் படணும் அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்கும், மேலே மேலாம் இருக்க வேண்டான்னு. அந்த மாதிரி டைமில் இது கண்டிப்பாக எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம்டைம்ஸ் நான் ஏதாவது டீப் ஃப்ரை ஸ்லைஸ் ஸ்லைஸாக வெட்டி அதையாவது டீப் ஃப்ரை பண்ணனா கூட நல்லா அகலமாக இருக்கனால எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா அகலங்க, நல்ல பெருசாக இருக்குது. அண்ட் ஹேண்டில்லையும் இந்த மாதிரி ஹேண்டில்லாம் வரதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த ரெண்டு பக்கமும் ஹேண்டில்ஸ் இருக்குது, கிளாத் வச்சு நம்ம அழகாக பிடிச்சிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் வாங்கினதில் தி பெஸ்ட் வந்து இதுவும் இதுவும், இது ரெண்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, லாஸ்ட்டாக நம்ம வாங்கினது வந்து சாதம் போட்டு வைக்கிறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா 3,500 ml, 3.5 லிட்டர். இதில் வந்து நான் ரைஸ் போட தான் மெயினாக வாங்கினேன். நம்ம கெஸ்ட்டுக்கெலாம் நான் சமைக்கும்போது என்ன பண்ணுவேன், ரைஸ் டப்புன்னு ஆறி போன மாதிரி இருக்கும். கடைசியாக ரைஸ் வச்சேன்னு வைங்களா, ரொம்ப பதட்டமாயிருது எனக்கு. ஐயோ கடைசியாக வைக்கிறோமே, இது எப்போ வெந்து எல்லா பொருளும் ரெடி ஆயிரும். கடைசியாக ரைஸ் வைக்கும்போது எனக்கு மற்ற செஞ்ச எல்லா ஐட்டம்ஸுமே ஆறி போயிடுது. ஃபஸ்ட்டே ரைஸ் வச்சேன்னா ரைஸ் ஆறி போயிடுது. இந்த மாதிரி ஆறதுனால நான் வந்து கண்டிப்பாக ஒரு ஹாட் பேக் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். நாங்கள் ரொம்ப ஹாட் பேக்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல, எங்கள் கெஸ்ட்டுக்காக தான். இதுலேயே ஒரு ஹாட் பேக் ஒன்று இருந்தது வேற லெவல், வெளியே பார்க்குறதுக்கு வெல்வெட்லாம் வச்சு ஒன்று சூப்பராக இருந்தது. ரேட்டும் அது கம்மி தான், ஆனால் எனக்கு வந்து வாங்க முடியல. ஆல்ரெடி நம்ம நிறைய பொருள் வாங்கிட்டோமே, நான் வாங்கலை.
இது 3.5 லிட்டர் பிடிக்குது, போதும் எனக்கு வர 2-3 கெஸ்ட்டுக்கு இது போதுமானது. 1205 ருபீஸ். நிஜமாக இது ரொம்ப பரவாயில்ல, நிறைய மொக்க மொக்கையாக இருக்கலாம் 1000 ரூபா மேலே சொல்லும் போது இது ரொம்ப பரவாயில்ல. ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 2099. ஓகே கைஸ், அவ்வளோதான், எல்லா பாத்திரத்தோட ரிவ்யூவும் காட்டிட்டேன், ப்ரைஸோடு காட்டிட்டேன். இது எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு சாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் தான் வாங்கினேன். இது வந்து அடையார் அப்படியே நுழைஞ்ச உடனே வரும், அந்த மலர் ஹாஸ்பிட்டல் தாண்டின உடனே வரும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸ் பண்ணியிருக்கேன், அந்த ரீல்ஸோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் யூடியூப்பில், அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஷாப் எப்படி இருக்குது எல்லா டீட்டெயில்ஸும் அதிலே வந்துடும். அவன் இன்ஸ்டாகிராம் அவங்க ஐடியும் என்னோட இன்ஸ்டாலே இருக்கனால அதுவும் சேர்ந்து அதிலே வந்துடும், நீங்கள் பார்த்துக்கோங்க. போன வாட்டி அவங்க சொன்னாங்க நீங்கள் ஆடு போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, ரொம்ப ஹாப்பி. நான் தைரியமாக இதை சஜஸ்ட் பண்ணுவேன், நான் காசு கொடுத்து உங்களுக்கு பில்லும் காட்டிட்டேன், இது ப்ரமோஷன்லாம் கிடையாது, நான் பே பண்ணி தான் உங்களுக்கு வாங்கியிருக்கேன், ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேனு சொல்லிட்டு உங்களுக்கும் காட்டிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங், பாய் பாய்.